உணவை தவிர்த்து வாழ்தல்ங்கிற ஒரு பயிற்சி இருக்குது. அது ஏற்கனவே பண்ணியிருக்க அமெரிக்காவில் விண்வெளி துறையில் இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஹீரரத்தின் மனைக்கு பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு கொடுமையான ஒரு விலங்கை பற்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாக்கு. நமக்கெல்லாம் நாக்கு ஆட்ட முடியாது, ஆனால் அசையாத நாக்கு கொண்டது முதலை. புரியுதுங்களா? அசையாத நாக்கு கொண்டது முதலைன்னு பேர். அசையாத நாக்கு கொண்ட முதலைன்னு பேர். அசையாத நாக்கு கொண்ட முதலை. இந்த அசையாத நாக்கு கொண்ட முதலைகளால் தங்களது நாக்கை அசைக்க முடியாது. அவற்றால் உணவினை மென்று சாப்பிட முடியாது. நாம் மாதிரி மென்று அப்படியே முழுங்க வேண்டியதான், அப்படியே முழுங்க வேண்டியதான். அதான் முதலை நீங்கள் முழுங்க அப்படியே கடித்து அப்படியே முழுங்கிடும். அப்படியே பயங்கரமானது. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம மாதிரி கடவாப்பற்களோ மாடு மாதிரி அரைச்சி திங்கிறது அசைப்போடுறது கிடையாது. ஆனால் அதன் குடலில் சுரக்கும் செரிமான திரவம் ஒரு இரும்பு தகட்டை கூட கரைத்து விடும். அது நாம் வந்து அப்படியே முழுங்கினா செத்து போயிடுவோம். புரியுதுங்களா? ஆனால் அந்த முதலையினுடைய உடலில் அந்த குடலில் சுரக்கிற இறப்பில் சுரக்கிற அந்த ஜீரண நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீர் ஒரு இரும்பு தகட்டிலே கரைச்சிடும். அந்த அளவு கடுமையான நைட்ரிக் ஆசிட் மாதிரி அவ்வளோ படு பயங்கரமான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது தினத்தில என்ன வந்துச்சு இது அவள் வெங்கடேஷன் சொல்கிறார். புரியுதுங்களா? உணவு தண்ணீர் இன்றி 80 ஆண்டுகள் நன்றி தினத்தந்தி ஈரோடு. கடந்த 60 ஆண்டுகளாக உணவு தண்ணீர் இன்றி அபூர்வ மனிதர் ஒரு வாழ்ந்து வருகிறார். தற்போது 80 வயதில் உள்ள அவருடைய பெயர் பிரகலாத் ஜானி. குஜராத் மாநிலம் காந்தி நகர் அருகில் உள்ள சாரதா கிராமத்தை சேர்ந்தவர். இத்தனை ஆண்டுகள் தண்ணீர் கூட அருந்தாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஜானி மருத்துவ உலகின் கவனத்தை ஈர்த்து இருப்பது வியப்பு இல்லைதான். தற்போது அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் பார்வையும் இவர் மீது திரும்பியுள்ளது. அகமதாபாத் மருத்துவம் இப்போ சமீபத்தில் அவர் மறைஞ்சார். புரியுதுங்களா? அது எப்படி மறைஞ்சார், ஏன் மறைஞ்சாருன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அது நம்ம கிட்டேருந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம கிட்டேருந்து பார்க்காமலாம் நம்ம எந்த கருத்தும் சொல்ல முடியாது. இவர் இந்த போது பிரகலாத் ஜானி இருந்திருக்காரு, அவர் எப்படி இருந்திருக்காரு, உணவை தவிர்த்து வாழ்ந்திருக்காரு, காற்றையும் உணவாக கொண்டிருக்காரு, நீர் கூட தேவையில்லை. கழிவு இருந்தால் தான் நீர் தேவைப்படும், இல்லாட்டி நீரும் தேவையில்லை. வர வர நீர் தேவையும் குறைஞ்சி போகுது. அது என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? இதன் சோதனை முறை இந்த சோதனை மூலம் உணவு தண்ணீரின்றி வாழும் நுட்பத்தை புரிந்து கொண்டால் விண்வெளி ஆராய்ச்சிக்கு நிச்சயம் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று இந்த பிரகலாத் ஜானியை வந்து விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்திய விண்வெளித்துறையும் ஆராய்ச்சி பண்ணிச்சு, இராணுவத்துறையும் ஆராய்ச்சி பண்ணிச்சு. புரியுதுங்களா? இந்த பயிற்சி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை முதல்ல படிங்க. நான் என்னுடைய 30 ஆண்டு அனுபவம் உங்களுக்கு வேணும்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். மற்றபடிக்கு யாரையும் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம். நன்றி, வணக்கம்.